மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம் சத்தியத்தை அறிவோம் சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம் சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி நாமும் மகிழ்வோம் சிம்பிளி சூப்பர் நேச்சுரல் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சத்தியங்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எழுதப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் துவங்கிவிட்டீர்கள் இன்னும் வசனத்திற்கு போல நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பதினாலே உங்களுடைய தலையெழுத்தே தேவாசிர்வாதங்களினால் நிரம்பி வழிவதுதான் இன்றைய சத்தியம் த சிம்பிளி சூப்பர் நேச்சுரல் ட்ரூத்ஸ் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அதில் இன்றைய சத்தியம் நாற்பத்தி இரண்டாவது சத்தியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதாவது உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலமாக உலகத்தையும் வாழ வைக்கக்கூடிய வல்லமையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதே வேளையில் இலகுவான சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாற்பத்தி இரண்டாவது சத்தியத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் வெட்டுக்கிளியா சிங்கமா தேவனுடைய பிள்ளைகள் வெட்டுக்கிளியா அல்லது சிங்கமா என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாட்களிலே உலக சரித்திரத்திலே பிரியமானவர்களே வெட்டுக்கிளி என்பது அல்லது வாதை என்பது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கொண்டே தான் இருக்கிறது சத்தியத்தை சரியாக அறியாத ஊழியர்கள் அல்லது பழைய ஏற்பாட்டை போதிக்கிற ஊழியர்கள் ஒரு வெட்டுக்கிளி வந்துட்டா அல்லது ஒரு வாதை நோய் வந்துட்டா உடனே நடுக்க அவர்களும் நடுங்கி விடுகிறார்கள் தேவனுடைய சரீரமாகிய சபையையும் அவர்கள் அவிசுவாச நிறைந்த வார்த்தைகளால் நிரப்பி அவர்களையும் ஒரு திகிலுக்குள்ளே தள்ளிவிடுகிறார்கள் ஒருவேளை இப்படி வெட்டுக்கிளி வரும்பொழுதெல்லாம் ஏசு கிறிஸ்து வந்திருப்பார் என்று சொன்னால் வாதை நோய் வந்த பொழுதெல்லாம் ஏசு கிறிஸ்து வந்திருப்பார் என்று சொன்னால் முதல் நூற்றாண்டிலேயே வந்திருக்கணும் அல்லது இரண்டாவது நூற்றாண்டிலே வந்திருக்க வேண்டும் அல்லது இந்த இருபது நூற்றாண்டுகளில் இருபது முறை வந்திருக்க வேண்டும் அல்லவா சற்று சிந்தீங்க பிரியமானவர்கள் ஆனால் உலகத்தின் முடிவு அதன் அடிப்படையில் அல்ல இவைகளெல்லாம் உண்டு ஆனாலும் திடமாயிருங்கள் இது ஆனாலும் முடிவு வராது என்று சொல்லி நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இல்லையா இதெல்லாம் வரும் ஆனால் முடிவு உடனே வராது அப்போ ஸ்ரீஷர்லாம் கேட்குறாங்க ஐயா எப்பொழுது தான் முடிவு வரும் இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்தே சொல்ல கேட்போமா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் இயேசு வண்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸ் ஃபோர்டீன் நாம் வாசிக்க கேட்கலாம் எப்பொழுது பூமிக்கு முடிவு வரும் அல்லது ஏசு கிறிஸ்து எப்பொழுது இரண்டாவது வருகையாக வருவார் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் இந்த நாட்களில் பிரியமானவர்களே இரண்டாவது வருகை குறித்து பெரிய பெரிய விவாதங்கள் நடைபெறுகின்றன மேடையில் நடைபெறுகின்றன மீடியா மூலமாக யூடியூப் மூலமாக அநேகர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் மிக தெளிவாக இயேசு சொல்லுகிறார் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் ஆனால் இன்றைய நிலைமை என்னவென்றால் இன்னும் ஐம்பது சதவிகித உலகத்தார் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையே கேள்விப்படவில்லை ஆனால் நமக்குள்ளே அநேக விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு முறை கூட கேள்விப்படாத இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே ஐம்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே அப்போது இயேசு கிறிஸ்தவுடைய கூற்றின்படி ராஜ்யத்தின் சுவிசேஷம் அதாவது உங்களுக்காக ஒருவர் மறித்திருக்கிறார் அல்லது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ய சமீபமாக இருக்கிறது உங்களுக்கு இலவசமான மீட்பு காத்திருக்கிறது பாவமன்னிப்பு காத்திருக்கிறது பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது என்கிற சுவிசேஷம் பூமி எங்கும் தான் அவர் வருவார் பிரியமானவர்களே போகட்டும் இன்றைக்கி நம்முடைய தியானம் அதுவல்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அல்லது தேவருடைய புத்திரர்களாகிய நாம் வெட்டுக்கிளியை போல பலவீனமானவர்களா அல்லது சிங்கன் சிங்கத்தை போன்ற ராஜ நடை போட வேண்டியவர்களா இதுதான் நம்முடைய இன்றைக்கு ஆர்கியூமெண்ட் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான சத்தியம் பாருங்கள் இன்றைக்கி அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் இந்த சத்தியத்தை அறியாததுனாலே தாங்கள் யார் என்பதை அறியாததுனாலே நடுத்தருவில் நிற்கிறார்கள் அங்கே ஏசாயா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் வாசித்தம் பாருங்கள் என் ஜனங்கள் சூறையாவார்கள் சிறையிலே அடைக்கப்படுவார்கள் அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்படுவார்கள் ஏனென்று சொன்னால் தாங்கள் யார் என்கிற அந்த நாலெட்ஜ் இல்லை அந்த அறிவு இல்லாததுனால விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறார்கள் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறவர்கள் பிசாசுக்கு அகலமாக கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள் அவை உள்ளே போய் ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறான் அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் அநேக நல்ல ஊழியருடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையை பிசாசு சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறான் ஏன் அப்பாலே போ சாத்தான் என்று சொன்னால் போய்விடும் ஆனால் தாங்கள் யார் என்பது அல்லது தங்களுக்கு இருக்கிற ஆற்றலை தங்களுடைய கரத்தில் இருக்கிற வல்லமையை தங்களுடைய நாவில் இருக்கிற அதிகாரத்தை அறியாததுனால பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த நாட்களில் வனாந்தரத்தில் இருந்தாங்க பாருங்கள் நானூற்று முப்பது ஆண்டுகள் வனா அங்கே அடிமைத்தனத்திலிருந்து நாற்பது ஆண்டு வனாந்திர வாழ்க்கையிலே வாழும் பொழுது தொண்ணூத்தொன்பது சதவிகித அந்த இஸ்ரேவலர்கள் வழியிலே மாண்டு போனார்களே இன்றைக்கு அதே நிலைமை நீடிக்கிறது காரணம் தங்களை வெட்டுக்கிளிகளாக பார்க்கிறார்கள் எல்லாரும் ஒரே பேக்ரவுண்டில் தான் வந்தாங்க இல்லையா உங்களுக்கு தெரியும் எல்லாரும் எய்த்து தேசத்தில் பிறந்தவங்க அதே கலாச்சாரத்தில் வளர்ந்தவங்க அதே அடிமைகளாக இருந்தவர்கள் ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை நீங்க நீங்கள் இல்ல நீங்கள் சிங்கங்கள் என்று தேவன் சொன்னார அந்த வார்த்தையை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை ஆகவே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் பாருங்க இருபத்தி ஐந்து லட்சம் பேர் புறப்பட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம் முப்பது லட்சம் என்று சொல்லுகிறாங்க இருபத்தி ஐந்து என்று வைத்துக்கொள்வோம் இருபது வயதுக்கு குறைந்தவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தார்கள் மீது இருபது லட்சத்தில் எல்லாருக்கும் வீடு வாசல் தோப்பு துறவு இலவசமாக வைத்திருந்தார் விசாலமான தேசம் சிங்கார தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எல்லாருக்கும் தான் ரெடியாக இருந்தது ஆனால் அந்த இருபது லட்சத்தில் தங்களை வெட்டுக்கிளி என்று நம்பினவர்கள் வழியிலே மாண்டு போனார்கள் தங்களை சிங்கம் யூத ராஜ சிங்கத்தின் குடும்பத்தில் நான் அங்கத்தினராக இருக்கிறேன் என்று அறிந்த ரெண்டு பேர் யார் யோசுவாவும் காலைவும் வீர நடை நடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களை வெட்டுக்கிளி என்று சொல்லவில்லை ஆனால் என்னவென்று சொன்னார்கள் என்று சொல்லி முதலாவது தோற்று போனவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி வாசிக்க கேட்க போகிறோம் அதன் பிறகு அங்கே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி எண்ணாகமோ புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் தேவனுடைய ஆவியானவர் அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதை உங்களுக்கு நானே வாசிக்கிறேன் எண்ணாகமும் த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் தேர்ட்டீன் வேர்ட்ஸ் தேர்ட்டி டூ பாருங்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் வெட்டுக்கிளி என்று சொன்னவர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள் தன் குடிகளை அவர்கள் போய் வேவு பார்த்து விட்டு வருகிறார்கள் பத்து பேர் பன்னெண்டு பேர்ல பத்து பேர் என்ன சொன்னாங்க தன்னுடைய குடிகளை பட்சிக்கிற தேசம் இரண்டாவது என்ன சொன்னார்கள் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் தேவன் சொன்னார் எப்பா உன்னை விட ஜனம் பருத்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை நான் உங்களுக்கு அதை கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் ஆனால் இவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க நாங்கள் வெட்டுக்கிளி அதாவது நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம் என்கிற பொய்யை சாத்தா நம்ப வச்சிட்டான் இதுதானே பிரியமானவர்களே இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் அவர்கள் சொன்ன காரியங்களை நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா துர்ச்செய்தி என்னவென்றால் அன்றைக்கும் தேவனுடைய சரீரமாகிய சபை அப்படித்தான் இருந்தது இன்றைக்கும் அப்படித்தான் இருக்குது துர்ச்செய்தியை தான் நம்புகிறாங்க நீ பாவி என்ற துர்ச்செய்தியை நம்புகிறாங்க நம்புறாங்க இல்ல விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிவிட்டா என்று ரோமர் முழுவதும் எழுதுகிறாரே அதை நம்ப மறுக்கிறார்கள் நீங்கள் பரிபூர்ணமா இருக்கிறீர்கள் நீங்கள் தேவநீதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் என்ற வார்த்தையை பிரசங்கித்தா என்னை பைத்தியக்காரனாக நினைக்கிறார்கள் அவர்கள் இந்த பெருங்கூட்டத்தோடு சேர்ந்தவர்கள் அதை குறித்து எனக்கும் கவலை இல்லை அங்கே காலை யோசுவாவுக்கும் கவலை இல்லை காலேபு யோசுவாவும் அந்த கூட்டத்தில் அவரை கல்லறிய ரெடி ஆயிட்டாங்க இவ என்ன சொன்னால எதனாலே கல்லறிய ரெடியாக இருந்தாங்க பாருங்க இவர்களால் இந்த செய்தி நம்பவே கேட்கவே முடியல எப்பா துர்ச்செய்தியை பரப்பாத தேவ நமக்கு அந்த தேசத்தை தந்து விட்டார் இந்த சரியான கொள் இருந்ததுனால என்ன செய்தார் பாருங்க முப்பதாவது வசனம் அப்பொழுது காலேபு மோசைக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் செய்து கொள்ளலாம் எவ்வளவு முரண்பாடு பாருங்கள் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிற மகனே மகளே பொய்யை நம்பினு ஏமாந்தது போதும் நீ வியாதியோடு வாழ்ந்தது போதும் தரித்திரத்தோடு வாழ்ந்தது போதும் குழந்தை இல்லாமல் வாழ்ந்தது போதும் குடும்ப பிரிவினையோடு வாழ்ந்தது போதும் நீ ஒரு சாதாரண நபர் அல்ல அசாதாரண நபரும் தேவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் காலேபு யோசுவாவோடு சேர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் அவர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள் சிங்கத்தை போல பேசுறாங்க சிங்கம் ஒரு முயலை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடலாங்கிறாங்க பாருங்க என்ன சொன்னார்கள் பாருங்கள் அங்கே என்னாகுமோ பதினான்கு எட்டுலே அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் இன்னும் என்ன சொல்றாங்க அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பயப்பட தேவையில்லை கர்த்தர் நம்மோட இருக்கிறார் அவர்கள் நமக்கு தேவில் பிகம் அவர் பிரே அவர்கள் நமக்கு இன்னைக்கு லஞ்சப்பா இன்னைக்கு அவர்கள் பிரியாணி ஆகிறார்கள் எது உண்மையாயிற்று சத்தியத்தை அறிந்தவர்கள் பேசுவதுதான் எப்பொழுதும் உண்மை நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க பிரியமானவர்களே சில கிறிஸ்தவ குடும்பங்களிலே சின்ன கூட்டம் அரேஞ்ச் பண்ணுறாங்க நான் போய் அங்கே ஒரு ரெண்டு மூணு பேரும் அற்புதம் செஞ்சால் என்ன வித்தியாசமாக பார்க்குறாங்க துர்ச்செய்தியை நம்ம ஆயத்தமாக இருக்கிறாங்க எது துர் ஒரு முறை சக்கரை வியாதி வந்தால் கடைசி வரைக்கும் அதோடு வாழ வேண்டும் என்பது துர்ச்செய்தி தலை தலைமுறை தலைமுறையாக வியாதி அல்லது சாபம் இருந்தால் அப்படி தான் மறிக்க வேண்டும் என்பது துர்ச்செய்தி எளிதாய் நீங்கள் அதை ஜெயிக்கலாம் ஹாலே லூயா யோசுவாவும் காலேபும் சி பத்தொம்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தெட்டு பேர் அதாவது மோர் தென் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் துர்ச்செய்தியை நம்பினாங்க வெட்டுக்கிளினி நம்பினாங்க ஒருவன் கூட உள்ளே போகவில்லை நீ எதை விசுவாசிக்கிறாய் மகனே மகளே நீ முற்றிலும் ஜெயம் கொண்டவர் என்கிற சத்தியத்தை விசுவாசிக்கிறையா இல்லை வெட்டுக்கிளி எங்கள் அப்பாவுக்கு இந்த வியாதி இருந்தது ஆகையினால நானும் போறேன்ட்டு போக போகிறேன் ஆண்டவர் விட்டுருவாரு கையை பிடித்து இழுக்க மாட்டார் சாய்ஸ் இஸ் யுவர்ட்ஸ் அவர்கள் நமக்கு இரையாவார்கள் ஹல லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பிரியமானவர்கள் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் இப்பொழுதே போவோம் ரொம்ப லேசு சரி இவர்களெல்லாம் அஃபன்ஸ் ப்ளே பண்ணாங்க பாருங்கள் எத்தனை பேருக்கு பிரிகிறது இன்றைக்கி அநேக நல்ல ஊழியர்களும் அதாவது நான் சொன்ன பாருங்கள் மூன்று நிலை முதலாவது அடிமைத்தன வாழ்வு இதுதான் தொண்ணூறு பர்சன்ட் கிறிஸ்தவங்க வள கிறிஸ்தவருடைய வாழ்க்கை வியாதியோடும் வியாகுலத்தோடும் குடும்ப குலத்தோ குழப்பத்தோடும் பற்றாக்குறையோடும் கடன் பிரச்சனையோடும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் எதை ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இது உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கை தான் இது முள் நிறைந்த வாழ்க்கை என்கிற அநேக நல்ல பிரசிங்க சொல்லி சொல்லிக் கொடுக்காங்களே உனக்கு இந்த உபத்திர உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொல்லி அந்த பொய்யை நம்பிட்டீங்க பிரியமானவர்களே உபத்திரவமும் முள் என்றால் என்ன என்று சொல்லி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அதை கேட்டு மைண்டை ரெனியூவ் பண்ணுங்கள் முள் உபத்திரவம் என்றால் சுவிசேஷத்தின் மா நிமித்தமாக வருகிற உபத்திரவம் தான் உபத்திரவம் பெரியமானவளே அதைத்தான் ஏசு சொன்னார் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னது இதைத்தான் சொன்னார் எப்போ நீ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறா கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் உனக்கு எழுத்து நிற்பாங்க அது உபத்திரவம் மதவாதிகள் எழுத்து நிற்பாங்க அது உபத்திரவம் நான் சில மரித்தோரை உயிரோடு எழுப்ப போயிருக்கிறேன் எனக்கு எழுத்து வருகிறதே ஊழியர்கள் தான் என்ன சொல்றாங்க இந்த மலர் தேவனுக்கு தேவை எடுத்துக்கொண்டார் மேலே எவ்வளவு பெரிய பழியை போடுகிறார்கள் மறைத்தோரை எழுப்ப சொன்னாரா அடக்கம் பண்ண சொன்னாரா கர்த்த நல்லவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார் பிரியமானவர்களே பாருங்கள் இந்த நாளில் நீங்கள் யூத ராஜ சிங்கத்தினுடைய உடன்பிறப்புகள் என்கிற சத்தியத்தை அறியுங்கள் அப்பொழுது சிங்க நடை போடுவீர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க வியாதிக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க குடும்ப பிரச்சனைக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க குழப்பத்திற்கு இடம் கொடுக்க மாட்டீங்க குழந்தை இல்லாமைக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க எனக்கு பலர் ஃபோன் பண்ணுறாங்க அங்கிள் எனக்கு நாற்பது வயசு ஆயிட்டு நாற்பது ஐந்து வயசு ஆயிட்டு எனக்கு திருமணம் நடக்கவில்லையே ஏன் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுட்டிங்க ஏன் யோ யோபுக்கு அவ்வளோ பிரச்சனை ஏற்றுக்கொண்டான் பயந்தான் இது இப்படி தொடர்ந்துருமோ ஒரு பிள்ளை இறந்த உடனே என்ன பயந்துட்டோம் அடுத்தது செத்து போவோம் அடுத்தது செத்து போவோம் நீங்கள் அப்படித்தானே பயந்து போய் பிசாசுக்கு கதவை திறந்து வைத்தீர்கள் வீறு கொண்டு எழுந்துருங்கள் பிரியமானவர்களே இது உங்களுடைய தலையெழுத்து அல்ல இந்த உலகத்தின் அதிபதியாக அதிபதியானவர் நல்ல ஊழியர்கள் மூலமாக அதாவது சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் ஆனால் நல்லவர்கள் அவர்கள் மூலமாக அவிசுவாசத்தை கட்டவிழ்த்து விட்டுனா நீங்கள் அதை நம்பிட்டீங்க உபத்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பாலே போ சாத்தாரே என்று சொல்லுங்கள் தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த டிவைஸ் மேலே கையை வைங்க நான் கட்டை விழுத்து விடுறேன் தேவ வல்லமையை கட்டை விழுத்து விடுகிறேன் நான் சொன்ன உடனே அந்த கேன்சர் கட்டி மறையுது பாருங்கள் ஏனென்றால் என்னுடைய நாவிலே வல்லமை இருக்கிறங்கிற சத்தியத்தை நான் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டேன் அதை பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட நாள் முதல் மாதந்தோறும் தொலைபேசி வாயிலாக நூற்று கணக்கானவர் அற்புத சுகமடைகிறார்கள் நீங்கள் தொட்டு விட்டீர்களா ஐ ரிலீஸ் த சூப்பர் நேச்சுரல் மெகா மிரக்கல் ஒர்க்கிங் பவர் அப்பான் அவர்டியர் சிஸ்டர் அவர்டியர் ஓ பிரதர் அருமையான சகோதரனை அப்படியே கை வைத்துக்க ஓ நீ திருமணம் ஆகவில்லையா இயேசுவின் நாமத்தினால அறுபது நாளில் உனக்கு நல்ல திருமணம் நடக்குது அது சூப்பர் நேச்சுரலாக நடக்கும் அது பீஸ்ஃபுல்லாக நடக்கும் அது எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கும் அது ஜாய்ஃபுல்லாக நடக்கும் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி அந்த வார்த்தை எனக்கு வெளிப்பாடாக வந்தது அந்த வல்லமையை கட்ட விடுகிறேன் அறுபது நாட்களிலே தேவன் உனக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து திருமணமும் நீ நடத்தி முடிக்கிறாய் ஹாலே லூயா அது அவருக்கு அற்ப காரியம் என்ன நினைக்கிறாங்க அங்கு எனக்கு பேக்ரவுண்டே இல்லை நான் அழகாக இல்லை படிக்கலை நான் ஆல்ரெடி உயரம்தான் இருக்கிறேன் கருப்பாக இருக்கிற வரைக்கும் நூறு பேர் வந்து என்னை பார்த்துக்கிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க நீ அதை அந்த துர்செய்தியை நம்ப போகிறியா அந்த இருபது பத்தொம்போது லட்சத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது பேர் சொன்னால் பாருங்கள் அந்த துர்செய்தியை நம்ப போகிறீங்களா இந்த ரெண்டு பேர் சொன்ன நல்ல செய்தியை நீங்கள் நம்ப போகிறீர்களா பிரியமானவர்கள் இதை சரியாக அறிந்தவன் இன்னொரு ஆள் யாருன்னா பிளையாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் அவனுக்கு வந்து வெளிப்பாட்டை பாருங்கள் அங்கே எண்ணாகமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம் எண்ணாகமோ இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபோர் அதில் ஆழமான வார்த்தை சொல்றாரு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்பதை அறிந்திருந்த பிலையாம் பேசுகிறதாவது இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு முதல் வாசிக்கலாம் தேங்க்யூ நன்றி அண்டகுரை இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ ஃப்ரம் டுவெண்டி டூ என்னாகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்களை வாசிக்க கேட்கலாம் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா

பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் ஆமன் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெற்றிண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான் நீ சரியான சத்தியத்தை அறிந்து கொண்டே இருக்கிறாய் தேவ புத்திரனே தேவ புத்திரியே நீ சோம்பேறியா படுத்துக்கவே முடியாது என்ன செய்வாயாம் துஷ்ட சிங்கம் போல எழும்புவாய் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்பாய் அது என்ன செய்யும் தான் பிடித்த இறையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கு மட்டும் நீ படுத்து கொள்ளுவதில்லை என்று தீர்க்க தரிசனமாக என்னுடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த ஆசீர்வாதத்தை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன் பிசாசை இவர்களை விட்டுவிடு நீ இவருடைய மனக்கண்களை குருடாக தொடர்ந்து வைக்கவே முடியாது இயேசுவின் நாமத்தினால் கண்களில் இருக்கிற அவிசுவாசமாகிய ஓ அந்த செதிர்களெல்லாம் கீழே விழுவதாக இயேசுவின் நாமத்தினால் எதுவரைக்கும் குந்தி குந்தி நடக்கப் போகிறீர்கள் எப்பொழுது தேவனுக்காக எழுந்திருக்க போகிறீர்கள் எப்பொழுது எழுதியிருக்கிற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் இந்த சத்தியத்தை அறியும்போது தான் அது சாத்தியம் பிரியமானவர்களே தேவன் உங்களை சாதாரணமான நபர்களாக இந்த பூமியில் வைக்கவில்லை அவரும் உங்களை அப்படி பார்க்கவில்லை தேவன் உங்களை பார்ப்பது போல நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே இந்த பிழையாளுடைய வெளிப்பாடு பாருங்க ஏன் என்று இதெல்லாம் நடக்கப் போகுதும் என்று சொன்னால் அங்கே இருபத்தி ஓராவது வசனம் நான் வாசிக்கிறேன் அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை உங்கள் எல்லாம் அவர் மேலே தூக்கி வைத்து விட்டார் பழைய ஏற்பாட்டிலே இவ்வளவு இருக்கும் என்றார் இஸ்லாமிய ஜனங்களுடைய அக்கிரமத்தை பாவத்தை அக்கிரம அநியாயத்தை பார்க்கறதில்லை ஏனென்றால் அவர் சுத்த கண்களையுடைய தெய்வன் நீங்கள் செய்கிற பாவத்தை அவருடைய கண்ணால பார்க்க முடியாது அவர் உங்களுடைய பரிசுத்தமாக்கப்பட்ட ஓ பரிபூரணமாக்கப்பட்ட உங்க ஆவியையே பார்க்கிறார் அது பரிபூரணமாக்கப்பட்டு சீல் பண்ணிட்டாரு பிரியமானவர்களே சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் எழும்புங்கள் சிங்கத்தை போல எழும்புங்கள் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது உங்களை சிங்காசனத்துக்கு கொண்டு போகிற வல்லமை உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது இவன் சொல்லும் பொழுது தேவன் அவர்களோடு இருந்தார் அவர்களுக்கு உள்ளே இல்லை இன்னைக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளே இருக்கிறாரே எனக்குள்ள இருக்கிற தேவன் உங்களுக்கு உள்ளே இருக்கிறாரே ராஜ சிங்கமே எழுந்துரு குந்தி குந்தி நடக்காத நம்முடைய தலைமுறையில் என்று நான் சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராவது ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்து முப்பதாவது ஆண்டுக்குள்ளே தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் பயன்படுத்தி இந்த உலகத்தை நாம் சுவிசேஷமயமாக்கப் போகிறோம் இரண்டு இருபது நூற்றாண்டுகள் தேவ ஜனங்கள் ஏமாற்றி விட்டார்கள் இப்பொழுது தேவன் உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார் இனி தேவனை நாம் ஏமாற்ற வேண்டாம் பிரியம்மான் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரட்டும் அவர்கள் நமக்கு இறையாவார்கள் எது இறையாகும் உங்கள் கடன் பிரச்சனை உங்களுக்கு இறையாயிற்று உங்களுடைய வியாதி தரித்திரம் பயம் கவலை எல்லாம் விழுங்கிருங்க அப்பாலே போ சாத்தாரே என்று சொல்லுங்கள் சாதாரண வாழ்க்கை வாழாதீர்கள் ஆளுகை செய்யுங்கள் கம்பீரமாக வாழுங்கள் உலகத்தை ஆசீர்வதியுங்கள் அப்பொழுது ராஜா உங்களை கொடுத்து சந்தோஷமாக இருப்பார் இப்பொழுதும் சந்தோஷமாக தான் இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் தமிழில் ஒரு பாடல் உண்டல்லவா நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் வாழ்ந்திடலாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை யார் என்று அறிந்து கொண்டே இருக்கிறதுனால நீங்கள் உலகத்தை கலக்கப் போகிறீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால நான் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஹலெ லூயா உனக்கும் எனக்கும் வெற்றி ஒன்று தான் தலையெழுத்துங்க நான் சும்மா சொல்லல ரோபர் எட்டில் வாசிக்கிறோம் இல்லையா நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் ஹலெ லூயா வெற்றிதான் தலையெழுத்து ராஜன் தான் தலையெழுத்து சந்திரனையும் பாருங்கள் சந்திரனுக்கு போய் மனுஷன் போயிட்டு வரான் அதை பெரிய செய்தியாக வெளியே வருது ஒரு செய்தி என்னென்னா ஒரு சத்தியம் என்னென்னா சந்திரனையும் சூரியனையும் படித்தவர் படைத்தவர் உனக்குள்ளே வாழவில்லையா அப்போ அதை விட பெரிய ஆற்றல் உனக்கு இல்லையா எனக்கு இல்லையா ஏன் நீங்கள் இன்னும் பரதாபமான வாழ்க்கை வாழுகிறாள் தெரியுமா நீ பூச்சி நீ பாவி நீ தூசி என்கிற பிரசங்கத்தை அந்த குப்பையை கேட்டு மண்டையில் ஏற்றுட்டிங்க அதிலேருந்து வெளியே வாருங்க சி அன்லேர்னிங் இஸ் வெரி டிஃபிகல்ட் நான் நல்லா பார்க்குறேன் ஒரு புதிதாக வேறு மார்க்கத்தில் இருந்து என்னுடைய ஐக்கியத்தில் வருகிறவங்க மூன்று மாதத்தில் தண்ணீரை போல் அற்புதம் செய்கிறார்கள் ஆனால் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இந்த சோகால்டு பிலிவர்ஸ் அன்பிலீவிங் பிலீவர்ஸ் அவர்களை இந்த வெளிச்சத்தில் கொண்டு வரது பல மாதங்கள் ஆகின்றன மனம் திரும்பும் மகனே பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் யூத ராஜ சிங்கத்தின் உடன்பிறப்புகள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் கிறிஸ்து கூட நீங்கள் புத்திரர்களாக இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் புத்திரிகளாக இருக்கிறீர்கள் தேவராளை போல எழும்பு மகளே அவள் எழுந்திருக்கும் வரைக்கும் பா பட்டணங்கள் பாலாய் போயிற்று என்று எழுதியிருக்குது போல எழும்புங்க அவள் எழுந்திருக்கவில்லை என்றால் யூத ஜனங்கள் அன்றைக்கு அழிக்கப்பட்டிருப்பார்கள் நாம் பெண்தானே என்று ஒதுங்காதீர்கள் இயேசு கிறிஸ்து மறித்த பொழுது ஒரு ஆணு கூட இல்லை பாருங்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணும்போது ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் இருக்கிறாங்க உயிரோடு அன்னைக்கு அடுத்த நாள் காலையிலே பரிமள தைலத்தை கொண்டு சென்றவர்களும் ரெண்டு பெண்கள் தான் அவர்களிடத்தில் தான் பொறுப்பு கொடுக்குறாரு என்னுடைய சீடர்களை நீ கலிலேயாக்கு போக சொல்லு நாங்கள் அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொன்னது பெண்களிடத்தில் பெண்களே எழுந்துங்கள் நான் சொல்லவில்லை உலகமே சொல்லுது சிங்க பெண்ணே எழுந்துரு லூயா கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நான் இதை விட விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த செய்தியெல்லாம் நீங்கள் மூன்று முறை நான்கு முறை கேளுங்க உங்களுடைய அந்த காதில் இருக்கிற பூவெல்லாம் விழுந்துரும் அவிஸ்வாசம் விலகிவிடும் அப்பொழுது நீங்கள் நடை போடுவீர்கள் நான் வெட்டுக்கிளி அல்ல உண்மையிலேயே நான் சிங்கமாகத்தான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் அப்பொழுது உங்கள் விசுவாசத்தில் பெரிய விருத்தியை காண்பீர்கள் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் பெற்று நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் உலகையும் வாழ வைப்பீர்கள் ஆமேன் ஆமேன் மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க இரண்டு நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது செவன் த்ரீ த்ரீ எயிட் எயிட் டூ செவன் Zero seven nine.